ஜனவரி 14 நம்மளுக்கு இங்கே பொங்கல் பண்டிகை, அங்கே தெலுங்குல வந்து சங்கராந்தி. இப்போ அங்கே இங்கே வந்து வாரிசு ரிலீஸ் ஆகுது, அதே டேட்டில் தான் அங்கேயே ரிலீஸ் ஆகிறது ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, தயாரிப்பாளர் தெலுங்கு ப்ரொடியூசர், இன்னொன்று என்னென்னா அது படத்தை இயக்குனரும் தெலுங்கு டைரக்டர், ஹீரோ மட்டும்தான் இங்கே தமிழ் ஹீரோ. அப்போது தமிழ் ஹீரோ வச்சு தான் அவங்க வந்து ஒரு கார்னர் பண்ணுறாங்க. இது தமிழ் படங்கிறங்கிறது எனக்கு அடுத்த விஷயமே தெரியுது. ஏன்னா ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரு, தெலுங்கு இயக்குனர், மேக்ஸிமம் அந்த டெக்னீஷியன், மேக்ஸிமம் மியூசிக் டைரக்டர் எல்லாருமே தெலுங்கு ஆட்கள். இப்போ வந்து நம்ம தமிழ் திரையுலகில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழர்கள் ரொம்ப பெருமைக்குரியவர்கள், ரொம்ப பெருந்தன்மைக்குரியவர்கள். நம்ம இதுவரைக்கும் பாகுபலி வந்திருக்கு, RRR வந்திருக்கு, காந்தாரா வந்திருக்கு, KGF வந்திருக்கு. நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும். போன பொங்கலுக்கு பீஸ்டுவோட KGF வருது, அந்த படத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடணும். பெரிய ஹிட்டுக்கு ஒத்துழைச்சோம், ரசிகர்லாம் அதை ரொம்ப புகழ்ந்தாங்க. தமிழ் அது மாதிரி தமிழ் டிஸ்ட்ரி போட்டும் சரி, தமிழ் தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் சரி, யாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த பீஸோட வசூலை பாதிக்கும் அப்படின்லாம் யாரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா KGF வந்து ஏற்கனவே பார்ட் ஒன்றே பெரிய ஹிட்டு, பார்ட் 2 ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம வந்து அதுக்கு அனுமதித்தோம். அப்போ நம்ம தமிழ் திரை உலகம் ஒரு பெருந்தன்மையோட எல்லா மொழியும் ஒரே மொழி போல், சினிமாவுக்கு வந்து மொழி பாகுபாடு இல்லாமல், வேறுபாடு இல்லாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ சங்கராந்திக்கு அங்கே வந்து பண்டிகை அப்போ நாங்கள் தெலுங்கு படத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், வாரிசு நீங்கள் தள்ளி வாங்கன்னா, இது வந்து நம்மளை வந்து அவமப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவமப்படுத்துறத விட நம்மளை கேணாக்குற மாதிரி இருக்குது தமிழரில். நாங்கள் எல்லா மொழி படங்களையும் நாங்கள் ஏற்றுக்குவோம், தமிழ் படத்தை மட்டும் நீங்கள் வேறு விடுவாப்பிய. இதுக்கு வந்து நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கமும் குரல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் தெலுங்காக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தயாரிப்பாளர் தான், அவருக்கு லாஸ் வரக்கூடாது. இந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்த படம் வாரிஸ், அவங்க செலவு பண்ண காரணம் தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி அந்த கான்செப்டில் தான் அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பாதிப்புங்கும்போது, அது தெலுங்கு ப்ரொடியூசராக இருந்தாலும் சரி, தமிழ் படம், அப்போ தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் அதில் அதுக்கு குரல் கொடுக்கணும். இல்லை அது அவங்க விட்டால் கூட சேம்பர்னு இருக்குது, இந்த சேம்பர் வந்து தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த 4 மொழிக்கும் சேர்ந்து பொதுவான ஒரு அமைப்பு தான் அந்த சேம்பருங்கிறது. இப்போ இங்கே இந்த கன்னட படத்தை ஒரு இயக்குனர் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைனா அவங்க தலையிடுவாங்க, அம்மா தெலுங்கு படத்தில் ஏதாவது பிரச்சனாலும் இந்த சேம்பர் தலையிடும். இந்த 4 மொழிக்கு பொதுவான ஒரு அது ஒரு இதுதான் சேம்பர். அவங்க அங்கிருக்கும் என்ன பண்ணுறாங்க, இது வந்து என்னென்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு படம் ரிலீஸு அப்படின்னு பார்த்துட முடியாது. தமிழ்நாடு மக்கள் நாங்கள் எல்லா மொழியும் ஒன்றா பார்க்குறோம், நீங்கள் ஏன் தமிழ் பண்ணி பிரித்து பார்க்குறீங்க, அப்போ எங்கள் தமிழோட உணர்வை நீங்கள் தூண்டுறீங்க. நாங்கள் வந்து திராவிடம் நம்ம தான் கற்றுக்கிட்டோம், திராவிடம்ட்டு நம்ம தான் தெலுங்குக்காரர்களையும் மலையாளிகளையும் கன்னடத்தாரிலையும் திராவிடம்னு சொல்லி சௌர பார்க்குறோம். ஆனால் ஆந்திராவிலையோ, கேரளாவிலேயோ, கர்நாடகாவிலேயோ திராவிடங்கிற வார்த்தை இல்லை. தமிழில் திராவிடனை பார்க்குறதில்ல, தமிழை தான் பார்க்குறாங்க இப்போ. அதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்றைக்கி வந்து சங்கராந்தி பண்டிகைக்கு வாரிசு ரிலீஸ் பண்ண மாட்டோம், தெலுங்கு படத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இது சாதாரண பிரச்சனையாக நம்ம கடந்து போயிட முடியாது. இது வந்து ஒரு மான பிரச்சனையாக போச்சு எங்களுக்கு. சேம்பர் உள்ளவங்க சும்மா உட்காராமல் இதுக்கு அதுங்க ஸ்டெப் எடுக்கணும். வாரிசு வந்து எங்கள் ரிலீஸ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எந்த பண்டிகைக்கும் தெலுங்கு படமோ கன்னட படமோ இங்கே ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம ரோஷத்தையும் நம்ம உணர்வையும் தூண்டி ஒரு விஷயமா இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.